ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பயிற்சி புத்தகத்தில் போன வீடியோவில் வந்து சரியான விடை தருக பார்த்தோம். இப்போ வந்து சுருக்கமான விடை தருக பார்க்கலாம். சுருக்கமாக விடை தருக ஃபஸ்ட்டு சம் 11வது சம். ஒரு சதுரத்தின் பரப்பளவு 256 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு எனில் அதன் பக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், நம்மளுக்கு சதுரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா ஏ ஸ்கொயர். ஓகேவா, அதுதான் சதுரத்தோட பரப்பளவு ஃபார்முலா. நம்மளுக்கு பரப்பளவு வந்து 256 கொடுத்துருக்காங்க. அப்போ அதை வந்து ஏ ஸ்கொயருக்கு ஈக்குவல் பண்ணணும். நம்மளுக்கு ஏ வேணும்னா 256 வர்க்கம் வரும், ரூட் வரும். இங்கிட்டு ஏ, இது ஏ ஸ்கொயர் 256னா ஏ வந்து ரூட் ஆஃப் 256 வரும். இதை நம்ம பகா காரணிப்படுத்தும் முறையில் நம்மளுக்கு வந்து வர்க்க எண் கண்டுபிடிக்கலாம். பகா காரணிப்படுத்தும் முறையில் 256 போட்டோம்னா 1 2, அடுத்து 2 4, பேலன்ஸ் 1 கொடுத்தோம்னா, பேலன்ஸ் 1 கொடுத்தோம்னா 8 2 16 வரும். திரும்ப 2வது வாய்ப்பில் போட்டோம்னா 6 2 12, 6 2 12, 4 2 8 வரும். திரும்ப 2வது வாய்ப்பில் போட்டோம்னா 3 2 6, 2 4, அகைன் 2வது வாய்ப்பில் 1 2 2, பேலன்ஸ் 1 வரும், 6 2 12. திரும்ப 2வது வாய்ப்பில் போட்டோம்னா 8 2 16. திரும்ப 2வது வாய்ப்பில் 4 2 8, அதே 2வது வாய்ப்பில் போட்டோம்னா 2 2 4 வரும், 1 வரும். அப்போ 256 வந்த 2வோட மதிப்பு வந்து எத்தனை 2 வருதுன்னா 2 4 6 8 2 வருது. அப்போ ரூட்டில் இருக்கும் போது இங்கே வந்து 2 ஜோடி 2க்கு 1 2 வெளியே வரும். இந்த ஜோடிக்கு 1, இந்த ஜோடிக்கு 1, இந்த ஜோடிக்கு 1, இந்த ஜோடிக்கு 1, 4 2 வந்து வெளியே வந்துருச்சு. அப்போ 2 2 4 4 2 8, 8 2 16. அப்போ 256 பகா காரணி பதில் முறையில் கண்டுபிடிச்சது வர்க்க எண் 16. அப்போ அதுதான் பக்கம் ஏ ஈக்குவல் டு 16. இப்போ 11வது சம்முக்கு ஆன்சர் பக்கம் ஏ ஈக்குவல் டு 16. அடுத்து 13வது சம்மு என்ன கொடுத்துருக்காங்க, 300 என்பது ஒரு முழு வர்க்க எண்ணா இல்லையா என சரிபார்க்கன்னு கேட்டிருக்காங்க. நம்ம அதை சரிபார்க்கறதுக்கு 300 ஃபஸ்ட்டு பகாக்காரணிப்படுத்தல் முறையில் போடுறோம். 2வது வாய்ப்பில் போட்டோம்னா நம்மளுக்கு இன்னும் 2வது வாய்ப்பில் 153, 1 2 2 2 10 0. திரும்ப 2வது வாய்ப்பில் 7 2 14, 5 2 10. 5வது வாய்ப்பில் போட்டோம்னா 1 5 5, 5 5 25. இப்படி 5வது வாய்ப்பில் போட்டோம்னா 3 5 15. 3வது வாய்ப்பில் போட்டோம்னா 1. அப்போ நம்மளுக்கு 300 வந்தது வந்து மதிப்பு 2 2 2 5 வந்திருக்கு. 1 3 மட்டும் தான் இருக்குது. அப்போ 2 2 2 2, 2 5 5 மட்டும் தான் வெளியே வரும். 3 வந்து ஜோடி இல்லை. 3 ஒரு ஜோடி இருந்திருந்தால் அது முழு வர்க்க எண்ணாக இருந்திருக்கும். ஜோடி இல்லாததுனால இது ஒரு முழு வர்க்க எண் இல்லை.